VIP Tamilan Bar. Tamil plate club enga Thailand la. Ulla poi paapuma. Idhu dhaan vandu premium massage center enga paருங்க. Body scrub, oil massage, cannabis oil massage. Romba odambu bad aayiruchu net condition. Condition romba bad aayi kulur kaacha mari var aarambichiruchu. Hey guys, ini வந்து இந்த club street, எல்லாம் pub street, Indian pub, எல்லாமே massage center, எல்லாம் ஒரு happening ஆன night life area. இது வந்து இங்க ஒரு கடைக்கு சாப்பிட வந்தோம்ங்க. தமிழ் சாப்பாடு இருக்கு அப்படினு சொன்னாங்க. பாருங்க. அட்டே சோறு cafe. தமிழ், கேரளா, கர்நாடகா and Thai food. Call mummy. Mummy ஓட நம்பர் இருக்குங்க பாருங்க இதான். Putih, so elang ulah kandi tangga, nama lapre ulah pawo, ni barangnya, grill fish, time illa irukke andha restaurant la sabadi jump nu okan saapda vendi dhaan putte dosa order pannirukom parunga veetu dosa koli curry idhu enna adhu meenu enna meenu idhu kambong meenu kambong meenu koli curry dosa veetu dosa guys thailand ku vandu veetu dosa saapdi irukom parunga okay saaptittu adukaprama enna plan appdinu paapom தம்பா சாப்பிட்டாச்சுங்க ரெண்டு தோசை வீட்டு தோசை சொல்லி கோழி கறி வச்சி கிழங்கு வச்சி நல்லா தம்பா சாப்பிட்டாச்சு செம்மையா இருந்துச்சு தோசை இப்ப போயிட்டு இருக்கோம் வேற இன்னொரு இடத்துக்கு நான் பலா ஏலா நிக்கிறீங்க உட்காருங்க அடே எங்க அடிக்கலாம் வாங்க என்ன தான் ஒண்ணு இல்ல வீர்ல வீர்லகா பியர் பியர் மலாய் சிங்கா சிங்கா சிங் சிங் டு ஏ गाइस சாப்பிட்டு அப்படியே நாங்க நடந்துட்டு இருந்தோம் எல்லாரும் வந்து இப்போ ஒரு கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட ஒன்று கிளப் ஒன்று காட்டலை தைலண்டில் ஸோ நம்ம இப்போ வந்து விஐபி பார் விஐபி தமிழன் பார் தமிழ் பிளாட்டு கிளப்புங்க தைலண்டில் உள்ளே போய் பார்ப்போமா ஆர் யூ ஓகே பேபி One eternity later. Guys, enna achi pathinaaka bar la lepa panna apuram tired aachi ella room ku poitom. Yana KL la irund travel panna vandu namba adoda thoongave illa. Room la poite or 1 hour rest panna apuram veli aavom saapda nu solli puttu mani 10 aachinga nalla thoongidala ellarum. Ippa naanum JK bro um rendu pera saapda poite irukom thommiyam saapda mathavanga la thoongidit irukainga. Modhalla poi saapduvaanga. Vaanga guys, saapdunga guys. Thommiyam. Saapdunga thommiyam. Saaptu solunga eppadi irukku nu. செம்மையா இருக்கா அதான் தைலனுக்கு வந்தா தொம்யாம் கண்டிப்பா சாப்பிடணும் 12 o'clock midnight மணி போ சரியா 9:45ங்க கல்பியாச்சு 9:45 டே 2 இன் டனோ இப்போ வந்து நான் கிளம்பி முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க 10 மணி வரைக்கும் இன்னொரு 15 நிமிஷம் டைம் இருக்குது ஸோ கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன இருக்கு போதுன்னு தெரில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம் இங்கே பாருங்க மசாஜ் தைலண்டில் எங்கே போனாலும் இது மட்டும் இருப்போங்க மசாஜ் மசாஜ் இல்லைன்னா அது தைலண்டில் ஓகேங்க என்ன இருக்குது பார்ப்போமா என்னமோ நூடுல்ஸு ஸ்பேகடி மாதிரி இருக்குது இங்கே என்ன இருக்குது ஃப்ரைட் ரைஸ் சோறுங்க நம்ப ஐட்டம்
அடுத்தது என்ன இருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது என்னமோ தவு தவு என்னமோ போச்சு வைக்கிற போச்சு வச்சுருக்காங்க. இது சில்லி சிக்கன், வாட் அ சில்லி சிக்கன். அப்புறம் இது என்னது சூப்புங்க, சூப்பு. தென் ஐட்டம் இங்கே பாருங்க, கஞ்சி கூட செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கேருந்து தைலண்டுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டா கஞ்சி சாப்பிட்டு போய் படுங்கடா அப்படின்னு சொல்லி கஞ்சி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே நிறையா சில்லி ஐட்டங்கள்லாம் இருக்குது. வேறு என்னது என்ன சாப்பிடுவோம், சோறே சாப்பிடுவோங்க. காலையில் சோறு சாப்பிட்டா தான் தம்பாக இருக்கும். நேற்று நீங்கள் நடந்ததை பார்த்துருப்பீங்க, 12 மணிக்கு ஒன்றுமோ ஒரு மாதிரி மண்டை சுத்தலாக தான் இருக்குது. சோறு சாப்பிடுவோங்க. ஓகேங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸு, தௌஃபு, கொஞ்சம் சிக்கனு, அப்புறம் சூப் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்புக்குள்ளே தௌஃபு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, இது சிக்கனாக போர்க்கான்னு தெரியல, போக்கு மாதிரி இருக்குது. டீ எடுத்திருக்கேன், டீ. இப்போ நம்ம தான் கடைசி கஸ்டமர், நம்ம தான் கடைசி கெஸ்ட்டு. எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே ஒரு கெஸ்ட்டு இருக்காங்க, சாப்பாடு எடுக்க போயிட்டுருக்காரு என்னென்னு தெரியலங்க. பாருங்க, ஹலோ. ஆ, ஓகே, புஃபே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறாருங்க. நம்மளும் சாப்பிடுவோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் பத்தலைங்க. சரி, பிரேட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேட்டு டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போல்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க, இப்போ தானடா நாசி கூறிங்க சாப்பிட்டேன் அப்படின்னு. வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிட்ணும் நாளாம். அதுவும் அங்கே தைலண்டுக்கு வந்து ட்ராவல்லாம் வேறு பண்ணணும், நிறைய எனர்ஜி வேணும்ல நம்மளுக்கு. ஐயோ, இங்கே வருங்க, முட்டா ரொட்டி பறந்து வந்து வெளியே விழுந்துடும் போல். பக்கத்தில் மங்கு வச்சா அப்படியே நேரம் வந்து மங்களை விழுந்துடும் போல. ஓகேங்க, ரொட்டியில் என்ன போடலாம், அங்கே பாருங்கள் என்னென்னமோ வச்சுருக்காங்க. பட்டரு, ஜாமு, இது என்னது ஆரஞ்சு ஜாமோ, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பால் இருக்குது, பால் கண்டென்ஸ் மில்க். நம்ம ஒரு பட்டரே போட்டு சாப்பிட்ருவோமே, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. சாப்பிட்டாச்சுங்க, தம்பா சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாக்கிது. இப்போது மறுபடியும் லிஃப்ட் எடுத்து மேலே ரூமுக்கு ஏறுவோம். மேலே என்ன ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குதுன்னு தெரில. ஃபுல்லாக இருக்குங்க, சோறு சாப்பிட்டு ரொட்டி வேறு சாப்பிட்டேன்னா அப்படின்ட்டு. கதவு திறந்துருக்கு, என்ன நடக்குது? ஆஹா, காலையிலேவா கைஸ், இங்க பாருங்க, காலையிலே சிக்கணும்னு வச்சிங்க. இப்போ நம்ம முடிஞ்சு அப்படியே கதுவை சாத்திர ஓடி போயிடுவோம். ஓகே காய்ஸ், செக் அவுட் பண்ணியாச்சு நம்ம ஹோட்டலில் இருந்து. மணி இப்போ பார்த்தீங்கன்னா சரியா 2:28. இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிட்டு ஹோட்டல்லேருந்து வெளியாக வரோம். கொஞ்சம் லேட் ஆச்சு காய்ஸ், எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிறதுக்கு. நம்ம ஜேகே ப்ரோ அங்கே நிற்கிறாங்க, எல்லாம் காலையில் ரெடி ஆகிட்டாங்க. நான் மட்டும் தான் இப்போ லாஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ தான் கீழே கொடுத்தேன். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். இந்த காரை பார்த்தீங்களா, அந்த காலத்து ஹோல்ஸ் வேகன் கார் இருக்கு, சாலிட் பாடி. இங்கே பாருங்கள், ஹோட்டல் மணிக்கு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல காடி, செம்ம காரு. ரன்னிங் கண்டிஷனில் இருக்கான்னு தெரியல, ஆனால் காரு செம்மையாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், கண்ணாடி கொஞ்சம் திறந்துருக்கு, நான் உங்கள்கிட்ட உள்ளே காட்டுறேன். இதெல்லாம் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி கார்லாம். வந்தோடனே உங்கள்கிட்ட இந்த காரை காட்டணும் அப்படின்னு நினச்சேன், நானும் மறந்துட்டேன். இப்போ செக்அவுட் பண்ணிட்டு வெளியாகும் போது தான் காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல காரு. ஓகே காய்மா, கிளம்புவோம், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க, கிளம்புவோம் போயிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த பிட் ஸ்டாப் நம்ம எங்கே போடுறோம், அடுத்த டெஸ்டினேஷன் எங்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் கூட பேசுகிறேன் காய்ஸ். காரில் ஏறியாச்சு, பாய் ஒன் ப்ரோ இருக்காங்க பக்கத்தில், வாங்க. நம்ம ஜேகே ப்ரோ உனக்கு வந்து விக்கி ப்ரோ உட்காந்துருக்காங்க. ஓகே, போகலாம், லெட்ஸ் கோ காய்ஸ். ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு வெளியாகணும்ல, ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, மசாஜ் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. வருங்க, மசாஜ் சென்டர் எப்படி இருக்குன்றது, ப்ரீமியம் மசாஜ் சென்டர். நீங்கள் டானோக்கு வந்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ப்ரீமியம் மசாஜ் சென்டருங்க. பாருங்கள், பாடி ஸ்க்ராப், ஆயில் மசாஜ், கெனபீஸ் ஆயில் மசாஜ். இது நம்ம புதுசாக இருக்குது, கெனபீஸ் ஆயில் மசாஜ். அப்படின்னா என்னது ப்ரோ, என்ன பண்ணுவாங்க? சூரை போட்டு அப்புறம் மசாஜ் பண்ணுவாங்களோ? இங்கே பாருங்கள், எங்கள் உள்ளுக்கே பார் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து மசாஜ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஹஜாயி போகிறோம். ஸோ முதல்ல வந்து மசாஜ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். இங்கே பாருங்கள், இவர் வந்து இந்த தைலண்ட் நாட்டோட ராஜா. அவருக்கு பாருங்கள், ஒரு ஒரு சாமி அற மாதிரி வச்சு
அவர் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து தைலண்ட் ராஜாவை வந்து அவங்க வந்து வணங்குறாங்க, அந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே உள்ள ராஜா பற்றி தப்பாக பேசினா முடிஞ்சு அடிய கலப்பி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ராஜா வந்து ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க இங்கே உள்ள ராஜா வந்து அவங்க வந்து மதிக்கிறாங்க. ஓகே, மசாஜ் போயிட்டு சாப்பிட்டுட்டு பாருங்க, பெடிக்கோ மெனிக்கோலாம் செய்கிற இடம். ஸோ இங்கே இருக்கிற அந்த மசியூஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ அவங்களோட பேர் ப்ளஸ் அவங்களோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பேரை மறந்துட்டீங்கன்னா கூட அவங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு அவங்களோட மசாஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா வந்து மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது அவங்களோட நம்பர் சொல்லி நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த வந்து இந்த நம்பரில் வந்து ஆள் வேணும், இந்த நம்பரில் வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெள்ளனே கூட கால் பண்ணி புக்கிங் பண்ணிட்டு வரலாம். இல்லை நேராக இங்கே வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் மசாஜ் பண்ணலாம். பாருங்கள், காய்ஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, மசாஜ்க்கு போகலங்க, மேலே அந்த ஆஸ்கார் பேலஸ் போயிட்டு பேசிட்டு பார்த்துட்டு அப்புறம் 2 hours மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று ஆல்ரெடி செம்ம பசி, எல்லாரும் 2 hours மசாஜ் பண்ணோன்னு நான் சொன்னேன், நான் பண்ணலை எனக்கு ஆல்ரெடி செம்ம பசியாக இருக்குது, 2 hours மசாஜ் பண்ணால் லோகா செத்துருவான் பசியில், நீங்கள் என்ன போய் பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் எல்லாருமே ஆமாம் எங்களுக்கும் பசி தான், பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இப்போ பழம் வாங்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே ப்ரோக்கு அச்சாயில் வந்து ஒரு முக்கியமான ஜாமான் ஒன்று கொலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பே வந்து நம்ம டானோக்கு வந்துட்டு அச்சாய்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் புத்தவங்க போகிறதே வந்து அந்த அச்சாயில் ஜாமான் கொலெக்ட் பண்ணோம் அப்படின்னு தான். ஸோ வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியாயாச்சு. அவன் வந்து 4 o'clock கடை அடைச்சிருவான். ஸோ நம்ம இப்பயே கிளம்புனா தான் அச்சாயில் போய் பிடிக்க முடியும். ஸோ ஜாமான் முதல்ல போய் எடுத்துருவோம். ஆமாம், சீ ஃபுட்டுன்னு சொல்லி அஜாயில் போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே பாருங்கள், கடைசியில் பகர் வாங்கிட்டு உக்காந்துருக்கேன் தெருவில். தெருவோரம் பறந்து வந்த பயங்கிலேயே இங்கே பாருங்கள், இதான் வந்து முட்டை ரொட்டி. நம்ம மலேசியாவில் வந்து ரொட்டி சனாயி மாதிரி, அங்கே முட்டை ரொட்டி மாதிரி இங்கே தாய்லாண்டோட முட்டை ரொட்டி. ஸோ கடை தேடணும், ஒன்றுமே கடை இல்லை, சீ ஃபுட் கடை. 7-Eleven போய் பகர் வாங்கினேன், ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இதை சாப்பிட்டுட்டு ரொட்டி சனாய் சாப்பிட்டு எல்லாம் 7-Eleven வாங்கின சாப்பாடு தான் சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கோம். நல்லாயிருக்கா? காடியில் வரும்போது ஒரு தூக்கத்தை வர போட்டேன், ஒரு குட்டி தூக்கத்தை, செம்ம டயர்டு, வெயில், சரியான வெயில். இங்கே சாப்பிட்டுட்டு இதோட போயிட்டு புத்தவங்களை போயிட்டு நல்லா போய் ஏதாவது ஸ்டோர் சாப்பிடுவோம். சீ ஃபுட் போகலான்னு பார்த்தாக்கா சீ ஃபுட் கடையே இல்லை எங்கேயுமே. காய்ஸ் இங்கே பாருங்கள், முன்னுக்கு லோரியில் மரம் வேறுங்க, எல்லாம் பெரிய பெரிய மரத்தோட வேறு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கயிறு கூட போட்டு கட்டலைங்க மேலே, சும்மா பின்னால் ஒரே ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்காங்க, அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் கவுந்து காடி மேலே விழுந்துச்சுன்னா சட்னி ஆயிரும் போல், எல்லாம் பயங்கர வெயிட்டுக்கு இருக்கும். அதெல்லாம் நல்லா வேலை போவாங்க, போயிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வாணிஷ் அடித்து திரும்பிய வச்சோன்னு வச்சிங்களேன், நல்லா ரேட்டு. பாருங்க காய்ஸ், நம்மளா ஆடு காஃபி குடிச்சு தம்ஸ்அப் காட்டி நிறைய மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஆடு காஃபி குடிச்சு தம்ஸ்அப் காட்டி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, பகலில் கிளம்பி நைட் ஆயிருச்சுங்க, 4 hours டானாக் டு புத்தவங்க. நம்ம ஒன்றும் புத்தவங்க கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒன்று ஒரு 20 kilometers. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ், இது வந்து ஒரு டேமுங்க, இங்கே லெஃப்டில் வந்து இது வந்து ஒரு டேமு. நைட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இருட்டாக இருக்குது. நான் நைட் விஷனில் படம் பிடிச்சி நான் அந்த படத்தை போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கோன்னு. என்ன, நம்ம வந்த ரோடு பார்த்திங்கன்னா Route 410, ரொம்ப ஃபேமஸான ஒரு ரோடுங்க. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸிட்டில் வந்து நம்ம வந்து லெஃப்டில் வளையணும், லெஃப்டில் வளைஞ்சா 2 bathroom, டேர்ன் லெஃப்ட் 2 bathroom. நாலரை ஹவர் கழித்து புத்தவங்க வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் புத்தவங்க மணிக்குண்டு. நீங்கள் என்னோட பழைய புத்தவங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தெரியும், அந்த மணிக்கூட்டு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதே மணிக்கூட்டு தான், 4 hours கழித்து வந்து செஞ்சாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30, 10:30 ஆச்சுங்க. இன்னொரு கதை என்னென்னா, மறுபடியும் நாங்கள் ஒன்றும் ஹோட்டல் புக் பண்ணல, இதுக்கப்புறம் தான் போய் ஹோட்டல் புக் பண்ணோம். ஆக்சுவலி இது வீக் டேஸ்னால கண்டிப்பாக ஹோட்டல் இருக்கும், போய் பார்ப்போம் எங்கே தான் இருக்குன்னு.
ஒன்னும் ஹோட்டல் புக் பண்ணல காய்ஸ். மணி இப்போ 10:45. இந்த டனல் வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டனல்குள்ள போயிட்டு இருக்கோம். அதான் புத்தோங் டனல். நான் போன வாட்டி உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் வந்து காட்டலாம் பைக்கில் வந்தப்பயே அப்படின்னு நினச்சேன். பட்டு நைட்டில் நான் இதுக்குள்ளே போகல. நைட்டில் தான் நல்லாயிருக்கும் அந்த டனல் பார்க்குறதுக்கு. போனாடி வீடியோலாம் பகலில் போட்டிருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா காய்ஸ், எனக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆச்சு. உடம்பு முடியல, குளிர் காய்ச்ச மாதிரி இருக்குது. போயிட்டு ஹோட்டலில் போட்டு போய் படுக்க போகிறேன். காய்ச்ச வரப்போ தான் என்னென்னு தெரியல, வயிற்றாலையாக போகுது. ஸோ அதான் காய்ஸ், போயிட்டு இப்போ ஹோட்டல் எங்கேயாச்சும் புக் பண்ணிவிட்டு முதல்ல போய் படுக்கிறேன். படுத்துட்டு காலைல ஏந்திரிச்சு கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் காய்ஸ். ரூட் 410 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த ரூட்டில் தான் நம்ம டானோக்லேருந்து புத்தோங்கு வந்தோம். ஒரு 4.5 hour பிடிச்சிச்சு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 200+ கிலோமீட்டர்ஸ் தான். பட் டைம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ரோடு அப்படி ஃபுல்லாக வளவு, சின்ன ரோடு, நிறையா காரு. ஸோ 4.5 hour டானோக்லேருந்து புத்தோங்கு வந்து சேர்ந்தது. ஆனால் என்னால் சரியாக நேற்று ப்ளாக் பண்ணவே முடியல காய்ஸ். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு. ஃபுட் பாய்சனிங் ஆகிட்டு வயிறு சரியான வலி, வயிறு சரியான வலி. அங்கங்கே ஒரு பிட் ஸ்டாப்பை போட்டு டாய்லெட்டை தேடி ஓடி ரொம்ப உடம்பு பேடாகிடுச்சு. நேற்று கண்டிஷன் ரொம்ப பேடாகி குளிர் காய்ச்ச மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நேற்று ஃபுல்லாக சரியாக ப்ளாக் பண்ண முடியல. இப்போ தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து புத்தோங்கில் இருக்கோம். புத்தோங்க வந்தாச்சு, புத்தோங்கில் இருக்கோம். இப்போ காலையிலே நான் எழுந்திரிச்சு பசையாக வந்திருக்கேன். மற்றவங்க எல்லாம் ஒன்று தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு வந்து எல்லோரும் வெளியாகுனாங்க, நான் வெளியாகல. நான் ரூம்லேயே படுத்துட்டேன், உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம புத்தவங்க வந்தாச்சு, பசியாரம் வந்திருக்கேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், புத்தவங்கள மீஹோன் கறி பார்க்க நல்லா இருக்குல்ல. சூப்பராக கிழங்கு தவு மீஹோன் கறி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கோப்பியோ சொல்லியிருக்கேன், பிளாக் காஃபி குடிச்சிட்டு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் கிளப் பண்ணுங்க உட்காந்துருக்கோம். பாஸ் கிளப் பண்ணுக்கு இங்கே ஒரு கடை இருக்குது, பசியார மீ கறி, சூப் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பசியாரிட்டு அதுக்கப்புறமா என்ன பிளான் சொல்கிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், புத்தவங்கள வந்துட்டு ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. மொதல் காலையில் பசியார போனால மீ கறி சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ஹோட்டலில் போய் ஜாமான் எடுத்து எல்லாம் காரில் வச்சாச்சு. வச்சுட்டு எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, டேட்டூ கடைக்கு வந்திருக்கோம். புத்தவங்கள இங்கே வந்து டேட்டூ போட போகிறேன்னு சொன்னாக்க, நம்ம விக்கி ப்ரோ வந்து டேட்டூ போட போகிறாங்களாம். இந்த டேட்டூ தான் போட போகிறாங்க. தைலண்டோட குட் லக் டேட்டூ, பிஸ்னஸ்க்கு லைஃபுக்கு எல்லாம் குட் லக் டேட்டூ. ஸோ இவர் தான் நம்ம டேட்டூ ஆர்டிஸ்ட். ஓகே டேட்டூ சியா ஓகே முடிச்சாச்சு.